சார் என்னப்பா என்ன வேணும் பேசணும் சார் பேசணுமா ரோட்ல போனா பின்னாடியே வர பார்க்குக்கு போனா அங்கேயும் வர கீழே கூட வீட்டில் சொன்னாங்க நீ தேடி வரேன்னு என்னப்பா வேணும் சினிமாவில் ஜெயிக்கணும் தான் சார் சென்னைக்கு வந்தேன் இங்கதான் பக்கத்தில் ஃப்ரெண்ட் ரூம்ல தங்கியிருக்கேன் சார் தினமும் காலையில் உங்களை பார்க்கும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் சார் எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியும் சார் நீங்கள் ஒரு பெரிய ரைட்டர் டைரக்டர் இப்போ சினிமாவில் இருக்க பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் உங்ககிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவங்க தாங்க சார் பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் என்கிட்ட ஒர்க் பண்ணாங்க இன்னைக்கு அவங்கெல்லாம் எங்கேயோ இருக்காங்க என்கிட்ட சரக்கு இல்லைன்னு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இன்னைக்கு சரக்கு எல்லாம் ஹாலிவுட்டில் தான் இருக்கான் கிரியேட்டிவிட்டிக்கு இங்கே இடம் இல்லைப்பா சரி இதெல்லாம் எதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்லணும் இந்த கதையை படமாக்கி எடுத்துட்டு வா என்ன பார்க்குற உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு நீ விஸ்காம் ஸ்டூடெண்ட் தானே உன்னால முடியும் கார்த்திக் நீ அங்கேயே இரு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் ஆமா ஒரு அர்ஜென்ட் விஷயம் வெயிட் பண்ணி வந்துடுறேன் ஓகே தேங்க்யூ யார் வேணும் நம்பர் 14 ஈஸ்வரி நகர் இதானே ஆமா மிஸ்டர் சிவான்றது நீங்க தானே நான் தான் சிவா நீங்க தானே ஃபோன் பண்ணீங்க இல்லையே சாரி நீங்க தப்பா வந்துட்டீங்க என்னையா இங்க இருந்து தானே ஃபோன் வந்தது சார் அந்த நம்பருக்கு வேணா ஃபோன் பண்ணி பாருங்க சார் தெரிஞ்சிரும்ல எங்க இருக்கீங்க சார் பக்கத்துல தான் இருக்கு அந்த ஒரு 5 மினிட்ஸ் சார் வந்துட்டார் போல இருக்கு சார் இவர்தான் நினைக்கிறேன் சார் ஹலோ சார் நான் தான் சார் அடி உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் அப்படியா ஆமா சார் வாங்க சார் உள்ள போலாம் ஓகே எங்களை எதுக்குப்போ அவசரமாக வர சொன்னீங்க சார் இவன் எக்ஸ்எம்எல்ஏ முத்துசாமியோட பையன் நானும் இவனும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்லேருந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாமே நாங்கள் ஒன்றா தான் முடித்தோம் இப்போ ஒரு வாரமாக வந்து அப்பா கூட சண்டை போட்டு என் கூட ரூமில் தங்கியிருக்கான் கொஞ்ச நாளாகவே எங்களுக்கு இமெயிலையும் ஃபேஸ்புக்லையும் நிறைய மிரட்டல் வந்துட்டுருக்கு அதுவும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு அதுலேருந்து தான் ரொம்ப பதட்டமாக இருக்கு என்னப்பா அந்த லெட்டர் காமி அட்ரஸ் இல்லாத லெட்டர் வச்சு என்னப்பா பண்ண முடியும்
இதுக்கா ரெண்டு பேர் பயப்படுறீங்க சார்? இவங்க சொல்றத பார்த்தா ஏதோ வில்லங்கமான கேஸா இருக்கும் போல இருக்கு சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், சும்மா எங்க அப்பாவை பிளாக்மெயில் பண்ணதுக்காக என்ன வச்சு மறக்கறாங்க. சார் இவன் எப்பயுமே இப்படிதான் சார், எந்த ஒரு விஷயத்தையுமே சீரியஸாவே எடுத்துக்க மாட்டான். ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதனாலதான் அவங்கள வர வச்சு. காலேஜ்ல ஏதாவது லவ் மேட்டர் அப்படின்னு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். தோசி மோதல்? இல்ல சார். அட்ரஸ் இல்லாத லெட்டர்? இந்த கேஸ நாங்க டீல் பண்ணுவோம். உங்களுக்கு வந்த மெயில இமிடியேட்டா எங்களோட ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஒரு 2-3 டேஸ் நீங்க எங்கேயும் வெளியே போக கூடாது. சரிங்க சார். பாதுகாப்பா தான் புதுசா எந்த ஃப்ரெண்ட்ஸையும் கான்டாக்ட் பண்ணாங்க. இந்த கேஸ் விஷயமா நாங்க உங்களை கான்டாக்ட் பண்ணா நீங்க ரெண்டு பேரும் எங்களை கோஆபரேட் பண்ணலாம். ரொம்ப முக்கியமா உங்க அப்பா இந்த கேஸ் விஷயமா எதுவும் தெரியக்கூடாது. இது சம்பந்தமா சாரையும் என்னையும் நீங்க எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த கேஸ் விஷயத்துல உங்களோட தைரியமும் கோஆபரேஷன் தான் எங்களுக்கு முக்கியம். புரிஞ்சுதா சார்? யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்க சார். பயப்படாதீங்க, இந்த கேஸை நல்லபடியா டீல் பண்ணி நாங்க முடிச்சு தரோம். ஓகே, டேக் கேர், நாங்க வரோம். இதில் சில ஆர்டிக்கல்லாம் கட் ஆயிருக்கு. இதனால் என்ன ப்ராப்ளம் இருக்கு சார்? இருக்குது சார். 2 மாதம் முன்னாடி எங்கள் மாமா ஒரு பேச்சுலர்ஸ்க்கு வீடு வாடகை விட்டுருக்காரு. இது போக அவன் பிஎஸ் இன்ஃபோடெக் சாஃப்ட்வேர் கம்பெனியில் மேனேஜர் ஒர்க் பண்ணால் கேள்விப்பட்டேன். இதில் சமீபத்தில் எங்கள் மாமாவை மீட் பண்ணுறதா பேரில் அப்போ தான் தெரிய வந்தது அவன் வீட்டுக்கு வந்து 10 நாள் ஆச்சு. அது போக 1 மாதம் வாடகை பாக்கி வேறு. சரி என்னதான் இருக்கும் சொல்லிட்டு நான் தான் போட்டு உடச்சி உள்ளே போய் பார்த்தேன். பார்த்ததில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் நியூஸ் பேப்பரில் பர்டிகுலர் ஆர்டிக்கல் மட்டும் கட் பண்ணியிருக்கு. அவளை பற்றி ஆஃபீஸில் விசாரிக்கும் போது அப்படிப்பட்ட கேரக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய விலங்குமாக இருக்குன்னு தோணுச்சு. அதனால தான் உங்களுக்கு இமீடியேட்டாக ஃபோன் பண்ணி வர சொன்னேன். நம்ம இமீடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கும். எனக்கும் சிட்டியில் 2 டேஸாக கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு. சிட்டியில் பேச்சுலர்ஸ் தங்கியிருக்க ரூமில் சில நியூஸ் பேப்பரில் சில ஆர்டிக்கல் பர்டிகுலர் ஆர்டிக்கல் கட் பண்ணியிருக்கதா கேள்விப்பட்டேன். இமீடியேட்டாக விசாரிக்கணும் சார். எந்த இடம்னு சொன்னீங்க? வல்சரவாக்கம். ஹலோ ராஜேந்திரனா? போன வாரம் கோபால்னு கேஸ் விஷயமா யாரும் அரெஸ்ட் பண்ணீங்க? இல்லை சார், அப்படியே நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறேன். வேற எதுனா? வேற ஒன்றும் இல்லை சார், என்ன புதுசு முதல் தகராறு அப்புறம் அடித்தடி இந்த வெட்டு குத்து பஞ்சாயத்து இதுதான் சார் இருக்குது. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை சார். பெரிய கேஸ்னு பார்த்தா அந்த வக்கீல் சிட்டர்ஸ் வாக்கிங் போகும்போது காணாம போனார் அதை மட்டும் தான். என்ன சொல்கிறீங்க, லாயர் சிட்டர் சார்? ஓகே, நான் திருப்பி கூப்பிட்றேன். லாயர் சிட்டரசு காணாம போனதாக சொல்கிறாங்க. ஒரே ஏரியாவில் போன வாரம் 2 பேர் காணாம போயிருக்காங்க. ஒன்று லாயர், இன்னொருத்தர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சம்திங் ராங். அட்ரஸ் இல்லாத லெட்டரை வச்சு இவ்வளோ பெரிய சிட்டியில் நம்ம எப்படியா கண்டுபிடிக்க முடியும் சார்? அந்த பசங்க ஏதாவது உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா? ஒன்றும் பண்ணலையா? எனக்கும் பண்ணவே இல்லை சார். ஆனால் அந்த லெட்டரில் இரும்புன்னு போட்டிருக்கே, அதுக்கு இந்த கேஸுக்கு என்னையா சம்மந்தம் இருக்கு? இருக்கு சார். என்ன இருக்கு? நுங்கம்பாக்கத்தில் ரோஜான்னு பேரில் உள்ள பிரபலமான ஹாஸ்பிட்டலில் தான் அந்த சம்பவம் நடந்ததை புக்கில் படித்தேன் சார். நாம் அங்கே போய் நியூஸ் கேதர் பண்ணோம்னா நமக்கு தேவையான டீட்டெயில் கிடைக்கும் சார். அப்படிங்கிற? ஆமாம் சார். ஏன்னா பெரிய ஊழல் பண்ணாலும் அரசியல்வாதி, அவனோட பையன்தான் இந்த சிவா சார். ஆமாம் சார், அப்படி தான் சார். இந்த டீட்டெயில் விசாரிக்கலாம் சார். அங்கே யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள் சார். சொல்லுங்க சார். மாணிக்கங்கிறது? நான் தான் சார் மாணிக்கம். லாயர் சிட்டர்ஸ் வீட்டில்? லாயர் சிட்டர்ஸ் வீட்டில் நான் தான் சார் வேலை பார்க்குறேன். ஒன்றும் இல்லை, அந்த கேஸ் விஷயமா சின்ன என்கொயரி அதான். சொல்லுங்க சார், ஐயா பற்றி எதனா தகவல் கிடைச்சிதா? அந்த கேஸ் விஷயமா தான் வந்திருக்கோம். ஐயா காண போகிறதுலேருந்து இது வரைக்கும் புதுசாக யாராச்சும் வந்து போயிட்டுருக்கோம் பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் யாரும் வந்ததில்ல சார். இந்த ஐயா வீட்டில் இருக்கும்போது ஃபோனில் ஏதாச்சும் கொலமரிட்டல் அந்த மாதிரி ஏதாவது? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா. ஐயா நேர்மையான வக்கீல்னு கோர்ட்டில் சொல்லுவாங்க. ஐயா மனசுக்கு எது சரின்படுதோ அந்த கேஸை மட்டும் எடுத்து நடத்தி ஜெயிச்சு கொடுப்பாரு. ஐயாவுக்கு எதிரின்லாம் யார் இல்லைங்கய்யா. ஐயாவை பார்க்க கோபால்னு யாராவது வருவாங்களா? கோபால்னு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கேஸ் விஷயமா அடிக்கிட்டு வந்து பார்த்துட்டு போயிருந்தாருங்கய்யா. அவரை பற்றி ஏதாச்சும் அடையாளம் சொல்ல முடியுமா? ஆ சொல்லுவேங்க ஐயா. அவர் ஒரு 6 அடி இருப்பார், மண்டையில் கொஞ்சம் முடி இருக்காது, முன்னாடி கொஞ்சம் வழக்கு தெரியா இருப்பாருங்கய்யா. தமிழ் கூட கொஞ்சம் சரியாக பேச மாட்டாருங்கய்யா.
பார்த்தா அடையாளம் காட்ட முடியுமா? ம், பார்த்தா அடையாளம் காட்டுங்கய்யா. என்ன கேஸ் விஷயமா? அது ஒரு மெஸ்ஸி கேஸுங்கய்யா. அது என்ன மெஸ்ஸி கேஸ்? நம்ம ஊர்ல பேச்சுலர் நிறைய இருக்காங்கய்யா. இங்க மெஸ்ஸுங்க ஜாஸ்தி. அதுல பேர் போன மெஸ் ஒன்று இருக்குங்கய்யா. கும்பல்லாம் அந்த கடைக்கு தான் போகும். அந்த மெஸ்ஸோட பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக எவனோ ஒருத்த கஞ்சா உள்ள வச்சிட்டான். அந்த கஞ்சா கேஸ்ல இருந்து வாதாடி பொய்யின்னு சொல்லி ஜெயிச்சு கொடுத்தாருங்கய்யா. மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்கய்யா. கோபால பத்தி ஏதாவது டீட்டெயில் தெரியுமா? அவரு மெஸ்ஸில் கொஞ்சம் கடந்துல ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வித்துட்டு ஊரோட போயிட்டாருங்கய்யா. எந்த ஊர்? திருவாரூர் பக்கத்தில் வடபாதிமங்கலம்னு கிராமங்கய்யா. அங்கே வந்து மூர்த்தி முதலியார்னு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்கன்னு சொன்னாருங்கய்யா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு. சரி, நான் ஒரு கேஸ் விஷயமா அர்ஜென்ட்டாக போயிட்டு இருக்கேன். உன்ட்ட நான் அப்புறமா பேசுகிறேன். உன் ஃபோன் நம்பர் மட்டும் கூட நோட் பண்ணிக்கோ. 9500 95646. ஓகே ஜேவி, நான் உனக்கு அப்புறமா கண்டெக்ட் பண்ணுறேன். அப்புறம் வா கார்த்திக். என்னையா இந்த கேஸ் விஷயமா ஒரு குழுவும் கிடைக்க மாட்டேன். நீ சொன்ன மாதிரி அந்த மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் விசாரிச்சு பாரு. எனக்கு ஒன்று தோணுது சார். என்னையா தோணுது ஜேவி சார்? உங்களுடைய ஆர்கேன்னு கூப்பிட்டாருல. ஆமாயா, ஆர்கே மாதிரி இதுலயும் என்ன சொன்ன? ஒரு நிமிஷம், சூரிய ஹாஸ்பிட்டல், குமரன் ஹாஸ்பிட்டல், ரோகி, ஜானகிராமன். அந்த ஹாஸ்பிட்டல் பேர் என்ன சொன்ன? ரோஜா சார். ரோகிணி, ஜானகிராமன். இத ஷார்ட்டா சொல்லியா? ரோஜா. ரோஜா. ஹலோ சார், நான் குமார். என்னையா அது? என்ன சார் ஆச்சு? என்னையா அந்த எம்எல்ஏ பையன் சிவாவை காணமையா? என்ன சார், இந்த கேஸில் எப்போ பார்த்தாலும் ஒரே தலைவலியாக இருக்கு சார். வேணா ஜேவி சாருக்கு வேணா ஃபோன் பண்ணி பாருங்க சார். அப்படிங்கிற? ஆமாம் சார். ஸோ அட்ரஸ் இல்லாத லெட்ரு, அதில் ஒரு மிரட்டல், இப்படிக்கு இரும்பு. யார் யா அந்த இரும்பு? அதான் சார், எனக்கும் மனுஷனா மிருகமா ஒன்றும் புரியலையே சார். இது ஏதோ பெரிய நெட்வொர்க்கோ கூலிப்படையாக இருக்குமோன்னு எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்கு சார். சிவான்ற ஒரு எம்எல்ஏ பையன், அவனை விசாரித்ததில் ரோஜான்ற ஆஸ்பத்திரியில் ஒரு நடிகையோட பொண்ணுக்கு அபாஷன் ஆயிருக்கு. இப்போ அந்த சிவா அப்ஸ்கானில் இருக்கான். லாயர் சிட்ரஸும் மெஸ்ஸோட ஓனர் மூர்த்தியும் இப்போ காணும் சார். லாயரோட பையனுக்கும் மூர்த்தியோட பையனுக்கும் ஏதோ ஒரு வகையில் சம்பந்தம் இருக்குன்னு பார்த்தா, சம்பந்தமே இல்லாத எம்எல்ஏ பையன் சிவா ஏன் காணாமல் போனோம்? அந்த நியூஸ் பேப்பரில் ஏதாவது நியூஸ் இருக்கா? இருக்கு சார். சார், இது வரைக்கும் நம்ம எல்லா பத்திரிகையிலும் சேகரித்த நியூஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கோர்ட் தீர்ப்பு பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்படியா? இதில் லாயர் சிட்ரஸை பற்றி ஏதாவது இருக்கா? பார்க்குறேன் சார். கொடுங்க. என்ன சார், எதுவும் நியூஸ் இருக்கா? ஆர்கே எதுவும் நியூஸ் இருக்கா? இருக்கு சார். எங்க படிங்க. கஞ்சா வழக்கில் லாயர் சிட்ரஸ் சிறப்பாக வாதாடியதால் உச்சநீதிமன்றம் பாராட்டு. மெஸ் ஓனர் மூர்த்தி விடுதலை. லாயர் சிட்ரஸுக்கு நீதிமன்றம் பாராட்டு. ஒரு நாள் சிவா வீட்டுக்கு போயிருந்தேன் சார். அங்கே போய் சர்ச் பண்ணதில் அங்கே பேப்பர் கட்டிங்ஸ்லாம் இருந்தது. கூட இருந்த ஒரு பேப்பரில் இரும்புன்னு போட்டிருந்தது சார். அது ஏன் இத்தனை நாளாக சொல்லலை? என்ன? ஹலோ. ஆமாங்க. ஆ சொல்லுங்கள். யார்? சிவாவோட ஃப்ரெண்டா? ஆ எங்கேப்பா இருக்க? தாம்பரத்துக்கிட்டேயா? ஆ சரி, நீ அங்கேயே. நாங்கள் எல்லோரும் இப்போ உடனே வந்துடுறோம். என்னையா சார்? இந்த சிவா பையனை தாம்பரத்துக்கிட்ட ஏதோ ஒரு காட்டில் கடத்தி வச்சுருக்காங்களா சார்? அப்படியா? கம்மா நிறைய. சிவா, 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 சிவராமன், சிவா, சிவராமன், சிவா, சிவராமன், சிவராமன், சிவா, சிவா, சிவராமன், சிவா, 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 சிவராமன்.
கட்டவு தூர்றா அவர்ரா கட்ட எழுந்துடுறா என்னடா மாட்டிக்கிட்டோமே அடுத்து என்ன சொல்லலாம்னு நினைக்கிறிய உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கோம் நீதான் இருமுன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு உன்னோட அடுத்த பிளான் என்ன பரவாயில்லையே இவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ சீக்கிரம் எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்க நினைச்சிக்கிறோம் பார்க்கல சே நீ எல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அசிங்கமா இருக்குடா நீ இப்படி பண்ணுவ நான் நினைச்சு கூட பார்க்கல டேய் தம்பி உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிரச்சனை எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க இரும்பு இது எங்க இயக்கத்தின் பேர் பேர் மட்டும் இரும்பு இல்லை எங்க கொள்கைகளும் இரும்பு மாதிரி இருக்கனால்தான் இந்த பேரை நாங்கள் வச்சோம் எங்கள் லா காலேஜில் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக இந்த நெட்ஒர்க்கில் நான் சேர்த்தேன் இப்போ சிட்டி முழுசும் ஒவ்வொரு ஏரியாலும் எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ட்டில் தப்பான கேஸை வாதாரி ஜெயிக்கிற வக்கீல் தான் எங்கள் முதல் குறி அதுக்கு அந்த வக்கீல் சிட்ரஸ் என்ன பண்ணாரு இப்போ எங்கே கழுத்தி வச்சுக்கீங்க அவரை நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த வக்கீல் சிட்ரஸ் ஒன்றும் நியாயமானவன் இல்லை அவன் வாதாரி ஜெயிச்ச அந்த கேஸ் நியாயமானதே இல்லை மூர்த்தி மெஸ்ன்ற பேரில் கஞ்சா அபின் ஹெரான் இது எல்லாத்தையும் கட்டிட்டு இருந்தான் அதனால்தான் இந்த கேஸை வாதாரி ஜெயிச்ச அந்த வக்கீலை நாங்கள் கிட்னாப் பண்ணோம் அவரு மட்டும் இல்லை இன்னும் 1000 வக்கீல நாங்கள் திரட்டுவோம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் தப்பு பண்ணுறவங்களை கடத்த ஆரம்பிச்சா 1000 லட்சம் கோடின்னு போகும் அதெல்லாம் கவனிச்சுக்கிறதுக்கு சட்டம் இருக்கு தெரியுமா உனக்கு இப்போ அவங்களாம் எங்கடா இருக்காங்க என்கிட்ட கேட்டா நீங்களாம் கண்டுபிடிக்கணும் என்ன கண்டுபிடிச்சவங்களுக்கு அவங்கள கண்டுபிடிக்க தெரியாதா தம்பி அதை பத்தி நீ கவலைப்படாத ஒரு இரும்பு இயக்கத்தை சேர்ந்தவெல்லாம் குழந்தையில குடிச்ச பாலெல்லாம் கக்கி இருப்பான் இந்நேரத்துக்கு சார் நம்ம விசாரணை ஆரம்பிப்போம் சார் சார் வாப்பா தம்பி படத்தை பார்த்தேன் பரவாயில்ல முடியலேன்னு சொல்லாம முயற்சி பண்ணியிருக்க உன்னுடைய முயற்சியை நான் பாராட்டுறேன் இதுல வசனத்துல இன்னும் கொஞ்சம் கவனம் வேணும் இது டிடெக்டிவ் சப்ஜெக்டா இருக்கிறதுனால என்ன சொல்லணும்னு நினைச்சீங்களோ அதை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லியிருக்கலாம் இந்த ஆர்டிஸ்ட் செலக்ஷனா ஓகே அதுவும் பரவாயில்ல ஆனா இந்த படத்துல உன்னுடைய கூட்டு முயற்சி அதிகமா தெரியல ஒரு படம் ஜெயிக்கணும்னா அதுக்கு கூட்டு முயற்சி அவசியம் உன் பேர் என்ன சொன்ன சிவராமன் சிவராமன் சினிமாவில் ஜெயிக்கணும்னா இந்த ஆர்வமும் தன்னம்பிக்கையும் தான் அவசியம்